வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்காலத்தில் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தேவைப்படாது என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் தெரிவிப்பு. பருத்தித்துறை கட்கோவளம் ராணுவ முகாமிலிருந்து ராணுவத்தை உடனடியாக வெளியேறுமாறு உத்தரவு. தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபவர்களை வெளியிடுவதற்கு இடைக்கால தடை. ஜிடிஏயில் வீடு வாங்க, விற்க, வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள். இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர். ஹோம் லைஃப் ரியாலிட்டி ஃபீச்சரிங் ஸ்ரீ வில்வரத்னம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6479872784. ஹோம் லைஃப் ரியாலிட்டி ஃபீச்சரிங் ஸ்ரீ வில்வரத்னம். வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன. தொடர்வது விரிவான செய்திகள். அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வதானது இனங்களுக்கிடையில் உண்மையான நல்லிணக்கத்தையும் பரஸ்பர நம்பிக்கையையும் கட்டியெழுப்பும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் 3/2 பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்துள்ள தேசிய மக்கள் சக்திக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வாக்களித்த 65,000 மேற்பட்ட மக்களுக்கும் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாத ஏனைய மக்களுக்கும் எமது நன்றிகள். வரலாற்றில் முதன்முறையாக விகிதாசார பிரதிநிதித்துவத்தின் கீழ் 3/2 பெரும்பான்மைக்கு மேல் கொடுத்து ஓர் இடதுசாரி கட்சியை ஆட்சியில் அமர்த்திய மக்களுக்கு எமது வாழ்த்துக்கள். ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்திக்கு பெருமளவிலான சுமை தலைமேல் சுமத்தப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும். தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். புதிய அரசியல் சாசனம் ஒன்றை உருவாக்க வேண்டும். வெளிநாடுகளில் வாங்கிய கடன்களை அடைக்க தொடங்க வேண்டும். உள்நாட்டில் அவர்களை நம்பி வாக்களித்த இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். இதற்கு மேலதிகமாக சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருளாதார கொள்கை, வெளியுறவு கொள்கை போன்றவையும் நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு மிகவும் முக்கியமானவை. தமிழ் மக்கள் நீண்ட காலமாக ஓர் அதிகார பகிர்வுக்காக போராடி வந்திருக்கின்றனர். அதற்காக நீண்ட கால போர் ஒன்றும் இந்த மண்ணில் நடைபெற்றது. எந்த ஒரு அரசுக்கும் கொடுக்காத ஆதரவை வரலாற்றில் முதல் தடவையாக வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு கொடுத்துள்ளனர். புதிய அரசு முந்தைய ஆட்சியாளர்கள் வெற்றி களிப்பில் தொலைத்தது போலல்லாமல் தனது கடமைகளையும் பொறுப்பையும் உணர்ந்து சரியான திசை வழியில் பயணிக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் என ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் அறிக்கையில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை கட்கோவளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள ராணுவ முகாமில் இருந்து ராணுவத்தை உடனடியாக வெளியேறுமாறு ராணுவ தலைமையகத்தில் இருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்றிலிருந்து 14 நாட்களுக்குள் குறித்த ராணுவ முகாம் அமைந்துள்ள காணியில் இருந்து வெளியேறுமாறு ராணுவ தலைமையகம் அறிவித்துள்ள நிலையில் ராணுவ முகாமில் இருந்து வெளியேறும் நடவடிக்கைகளில் ராணுவத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். குறித்த ராணுவ முகாம் அமைந்துள்ள காணியில் இருந்து ராணுவத்தை வெளியேறுமாறு பல அரசியல் கட்சிகள் இணைந்து போராட்டம் நடத்தியிருந்ததுடன் நில அளவை செய்வதற்கும் பல தடவைகள் முயற்சிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அனுரா அரசாங்கம் பொறுப்பேற்று சில மணி நேரங்களில் இவ்வுத்தரவு ராணுவ தலைமையகத்தால் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நடைபெற்று முடிந்த தேர்தல் பெறுபவர்கள் சம்பிரதாய அரசியல்வாதிகள் பலரை அரசியல் செயற்பாட்டில் இருந்து நீக்கிவிடும் வகையில் அமைந்துள்ளதோடு தேர்தல் தினத்தில் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் எந்த முறைப்பாடும் இல்லை என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண ஹெட்டியாராட்சி தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னரான தேர்தல் வன்முறைகள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், தேர்தல் பிரச்சார கால பகுதியில் ஒரு சில வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைத்த போதும் தேர்தல் தினத்திலும் அதற்கு பின்னரும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் எந்த முறைப்பாடும் கிடைக்கவில்லை.
அதே போன்று தேர்தல் சட்டத்திட்டங்களை தேர்தல் ஆணைக்குழு மற்றும் போலீசார் மிகவும் உறுதியாக கடைபிடித்து வந்தனர். தேர்தல் பிரச்சார செலவு சட்டத்தின் கீழ் இடம்பெற்ற முதலாவது பாராளுமன்ற தேர்தல் என்பதால் இந்த தேர்தல் விசேட தேர்தலாக கருதப்படுகிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தேர்தல் நடவடிக்கைகள் மிகவும் அமைதியான முறையில் இடம்பெற்றாலும் அரச அதிகாரங்கள் மற்றும் அரச சொத்துக்கள் பாவனை மிகவும் உயர்ந்த மட்டத்தில் காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த தேர்தலில் அரச அதிகாரம் மற்றும் அரச சொத்துக்களின் பாவனை பயன்படுத்தப்படாத மட்டத்திலேயே இருந்தது. அதனால் நீதி மற்றும் சுதந்திரமான தேர்தல் ஒன்றுக்கு தேவையான அடிப்படை அளவுகோலில் 80% அதிகம் பூரணப்படுத்துவதற்கு முடியுமான தேர்தலாகவே இந்த தேர்தலை நாங்கள் காணுகின்றோம். இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தேவைப்படாது என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகண கெட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட அடிப்படை மனித உரிமை மனுக்கள் தொடர்பில் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளின் பிரகாரம் 311 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு அலுவலகத்திற்கு கிடைத்துள்ளதாக சட்டமா அதிபர் உச்ச நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் இந்த அறிவித்தலை தெரியப்பட்டது. அத்துடன் இங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த இழப்பீடுகள் எவ்வாறு வழங்கப்பட்டுள்ளன என்பது குறித்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டிருப்பதுடன் பிப்ரவரி 27 மீண்டும் சம்பந்தப்பட்ட மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நடைபெற்று முடிந்த தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகளை வெளியிடுவதற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புலமை பரிசில் பரீட்சை நடத்தப்பட்ட விதத்தை சவாலுக்குட்படுத்தி அதில் பங்கு பற்றிய மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்களை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழு குற்றச்சாட்டுகளை பரிசீலித்ததன் பின்னர் பரீட்சையின் பெறுபேறுகளை வெளியிடுவதற்கு இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுமார் 100,000 தனியார் துறை ஊழியர்கள் விடுமுறை எடுக்க முடியாமல் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதாக ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கற்கைகள் நிர்வாகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்க தெரிவித்துள்ளார். விடுமுறை வழங்காத நிறுவனங்கள் தொடர்பில் நாடு முழுவதும் உள்ள 12 நிறுவனங்களின் ஊழியர்களிடமிருந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அதற்கான சட்ட நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் விரைவில் ஆரம்பிக்கும் என ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கற்கைகள் நிர்வாகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கயநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். ரஷ்யா மீது ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்வதற்கு அமெரிக்கா வழங்கிய நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா ஜனாதிபதி ஜோ பைடன் அனுமதி வழங்கியுள்ளார். இந்த நடவடிக்கையானது அமெரிக்கா கொள்கையின் முக்கிய மாற்றமாக கருதப்படுகின்றது. அமெரிக்கா வழங்கிய ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்குமாறு உக்ரைன் ஜனாதிபதி கடந்த பல மாதங்களாக கோரிக்கை விடுத்திருந்தார். மேலும் ACMS எனப்படும் ஏவுகணைகள் மீதான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் ஏவுகணை பயன்பாட்டிற்கு அமெரிக்கா அனுமதி வழங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. இதேவேளை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அமெரிக்க அரசின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் வெளியிட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். பாகிஸ்தானுக்கு எதிராக கோபாட் ஓவல் விளையாட்டரங்கில் நேற்றைய தினம் நடைபெற்ற 3வதும் கடைசியுமான சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் 7 விக்கெட்டுகளால் ஆஸ்திரேலியா வெற்றியீட்டியுள்ளது. பிரிஸ்பெயினில் நடைபெற்ற முதலாவது போட்டியில் 29 ஓட்டங்களாலும் சிட்னியில் நடைபெற்ற 2வது போட்டியில் 13 ஓட்டங்களாலும் வெற்றி பெற்றிருந்த ஆஸ்திரேலியா இன்றைய வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட தொடரை 3-0 என முழுமையாக கைப்பற்றியது. நேற்றைய தினம் நடைபெற்ற போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்த பாகிஸ்தான் 18.1 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 117 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொண்டது. பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய ஆஸ்திரேலியா 11.2 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து 118 ஓட்டங்களை பெற்று அமோக வெற்றியீட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்காலத்தில் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தேவைப்படாது என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் தெரிவிப்பு. பருத்தித்துறை கட்கோவளம் ராணுவ முகாமில் இருந்து ராணுவத்தை உடனடியாக வெளியேறுமாறு உத்தரவு.
தரமாய்ந்து புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபவர்களை வெளியிடுவதற்கு இடைக்கால தடை. இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். ஜிடிஏயில் வீடு வாங்க, விற்க, வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள். இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6479872784.